ஹஜ் பயணத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஐம்பது நட்பண்புகள் அனைவரிடத்திலும் புன்னகை புரியுங்கள் அறியாதோருக்கு சலாம் கூறிவிடுங்கள் எதிர்படும் ஹாஜிகளோடு முசபகா செய்து நலம் விசாரித்து விடுங்கள் சிலரோடு தேனீர் அருந்துங்கள் ஏனைய நாடுகளில் கஜ் குழுவினரோடு அமர்ந்து அவர்களை பற்றியும் அந்த நாட்டு முஸ்லிம்கள் குறித்தும் நலம் விசாரியுங்கள் சிலரது பைகளை அவர்களுக்காக நீங்கள் சுமந்து செல்லுங்கள் உடல்நலம் சரியில்லாதோர் மருத்துவமனைக்கு செல்ல வழிகாட்டி உதவி விடுங்கள் வீணான பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள் தல்பியாவை உரக்கச் சொல்லுங்கள் மற்றவர்களையும் உரத்துச் சொல்ல தூண்டுங்கள் யமரத்திற்கு செல்ல பிறருக்கும் வழிகாட்டுங்கள் பிறருக்காக கற்களை எடுத்து கொடுத்து உதவுங்கள் இயலாதவர்களுக்கு கல்லெறிந்து கொடுங்கள் பார்வையை தாழ்த்தி விடுங்கள் சகபாக்களின் வாழ்வை குறித்து சக ஹாஜிகளுக்கு நினைவூட்டுங்கள் குர்ஆன் திலவாத் செய்யுங்கள் இறைதூதர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியே ஹஜை நிறைவேற்றுங்கள் காலை மாலை திக்ருகளை தவறாமல் செய்துவிடுங்கள் அதிகம் அதிகமாக தூவா செய்யுங்கள் தாகித்தவரை கண்டால் நீர் புகட்டுங்கள் அவர் நீரறிந்த உதவி விடுங்கள் கூச்ச சுபாவமுடைய சகோதரர்கள் உங்கள் பயணக்குழுவில் இருந்தால் அவருக்காக உதவி விடுங்கள் ஹச்சின் நோக்கத்தை பொறுமையையும் மக்களுக்கு நினைவூட்டுங்கள் ஹச் குத்பாவை மக்களுக்கு விளக்குங்கள் அல்லது வழிகாட்டியிடம் கேட்டு விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாவிற்காக மட்டுமென எண்ணத்தை தூமியாக்குவதின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுங்கள் ஈதுடைய நாளில் உறவினர்களையும் தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து சொல்லி தூவா செய்யுங்கள் ஹச்சில் முஸ்லிம்கள் சச்சரவில் ஈடுபடுவதைக் கண்டால் சமாதானம் செய்து வையுங்கள் சிற்றுரக்கத்திற்காக பிறருக்கும் இடம் ஒதுக்கி கொடுங்கள் வெயிலின் தாக்கம் துன்புறுத்தலினால் நகர நரக வேதனையை நினைவு கூறுங்கள் எம் எம் அருந்தும் போது தூவா செய்திடுங்கள் அல்லாவை போற்றி புகழுங்கள் கடை தெருவுக்குள் நுழைந்தால் அதற்கு தூவாவை சொல்ல மறவாதீர்கள் மினாவில் நடைபெறும் தர்வியா அமர்வுகளில் கலந்து கொள்ளுங்கள் உங்களை புண்படுத்திய சங்கடத்திற்கு உள்ளாக்கிய அனைவரையும் மன்னித்து விடுங்கள் குறைந்தது பத்து தேசங்களினது சகோதரர்களுடையாவது உரியாடி விடுங்கள் அன்பளிப்பை பரிமாறிக்கொள்ளுங்கள் இயன்றால் அங்குள்ள மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை நலம் விசாரித்திடுங்கள் அவர்களுக்காக பிரார்த்தியுங்கள் அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துங்கள் இளஞ்சிறார்களை அழைத்து அவர்களோடு பரிவு காட்டுங்கள் இனிப்பும் அன்பளிப்பும் வழங்கிடுங்கள் உங்களது குழுவிலுள்ள வயது முதிந்தவர்களின் ஆரோக்கியம் குறித்து விசாரியுங்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை இயன்றவரை செய்திடுங்கள் அருகில் இருப்போருக்கு உதவி தேவையென கண்டால் உடனடியாக செய்ய தயங்காதீர்கள் குர்பானி கொடுக்கும் இடத்திற்கு செல்லவோ அல்லது டோக்கன் பெறவோ பிறருக்கு உதவிடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருளிய அருட்கொடைகளுக்கு பிரத்யோகமாக நன்றி செலுத்துங்கள் அல்லாவின் அழகிய பெயர்களை சொல்லி அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் அடிக்கடி மிஸ்வாக் செய்யுங்கள் பயணத்திலும் ஹச்சின் நெரிசலிலும் ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொள்ளாதீர்கள் திக்ரை கொண்டு நாவினை ஈரப்படுத்திக் கொண்டே இருங்கள் உலகில் முஸ்லிம்களின் வெற்றிகரமாக பிரார்த்தியுங்கள் வெற்றிக்காக பிரார்த்தியுங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள் இப்ராஹிம் தியாகத்தை நினைவு கூறுங்கள் தாஃ நிலைநாட்ட பூணுங்கள் நம்முடைய ஹஜ் அல்லாவினால் அவனது கருணையால் ஏற்றுக்கொள்ளப்படவும் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க படவும் வாழ்வு மரணம் அர்ப்பணிப்பு என்ற அனைத்தும் அல்லாவிற்காக மட்டுமே என்று உறுதிமிக்க ஈமானோடு கச்சிலிருந்து விடைபெறவும் உங்கள் கருத்துக்களையும் கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி